நாட்டுப்புற படைப்பாளி அன்புக்குரிய சகோதரர் கலைநூறான் நினைவேந்தல் நிகழ்ச்சி பங்கேற்றுள்ள மரியாதைக்குரிய நல்லகண்ணு அவர்களே, இங்கே பேசியவர்கள் ஏதோ ஒரு வகையில் கலைநூறானுக்கு தொடர்பு உள்ளவர்கள் தான் இங்க பேசினார். அவருக்கு அஞ்சலி செலுத்தார். கல்கி பிரியர் பேசினார்னா முதல் முதல் அவருடைய வெகுஜன பத்திரிகையில கல்கியில தான் அவர் தொடர்பு வந்தது. அதற்கு பிறகு மனா பேசுறாருனா தீரானையில் அவர் கதை வந்தது. சுந்தரபுத்தன் பேசுறாருனா புதிய பார்வையில அந்த கதைகள்லாம் தொகுக்கிறதுக்கு மனாவோட உதவியா இருந்தார். வேங்கட பிரகாஷ் கதை சொல்லி மூலியமா அவருக்கு தொடர்பு. அவருடைய நூல்கள் அத்தனையும் பேராசிரியர் காவியா சண்முக சுந்தரம் வெளியிட்டார். அவர் எந்த லாப நஷ்டம் பார்த்த பத்த பதிப்பாளர் போட்டா கை சுட்டு போய் அவர் வாக்க மொத்த மொத்தையா தலைய தலையா போடுவாரு. கேட்டா ஓசியாவும் கொடுப்பாரு. அவர் வந்து அந்த மாதிரி இலக்கிய ஊவேசாக புஸ்தகங்களை கலெக்ட் பண்றாப்ல அவர் வந்து எப்படியாவது போனா போதும், மக்கள் படிச்சா போதும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தர்ம சிந்தனையோட காவியா நிறுவனத்தை நடத்திட்டு வர்றார். ரொம்ப நெருங்கிய நண்பர். அதுபோக மதுமிதா வகை ஏற்கனவே அவங்களுடைய தொடர்புல சொன்னாங்க. இப்படியான நிலையில் ஒரு பெரிய இழப்பு. எனக்கும் கல்யூரானுக்குள்ள தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு 35-36 வருஷம் நினைக்கிறேன். 1972 பாளையங்கோட்டை கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். அவர் அந்த சென்ட்ரல் தியேட்டருக்கு எடுத்தாப்புல வெட்டரி ஹாஸ்பிடல் பக்கத்துல ஆசிரியர் பயிற்சி பள்ளி உண்டு. அந்த நெல்லையப்பன் நெடுஞ்சாலையில அவங்க ஐயா நல்லகனுக்கு தெரியும், ராஜா சண்முகத்துக்கு தெரியும். ரத்னா தேட்டரும் பார்வதி தேட்டரும் ஒரு பகல் காட்சி அரங்கேற்றம் பிரம்மிளா நடிச்ச படம் அன்னைக்கு வந்து பார்த்துட்டு வெளியே வரான். இவரு அங்க அப்பதான் படிச்சிட்டு இருக்காரு நினைக்கிறேன். அந்த ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு இருக்காரு. என்ன அவருக்கு அறிமுகம் போக்கு வந்தாரு. நான் ஷேக் அப்துல் காதர்னாரு. சரிங்க, என்னங்க எல்லாருக்கும் வேற ஏதாவது ஒண்ணு கேட்கிறாரு. நீங்க கீராவுக்கு உங்களுக்கு நெருக்கம் தானே, உங்களுக்கு கோவில்பட்டி பக்கம் தானே, எப்படி என்னை கேக்க பாத்துருக்கீங்க? இல்ல நான் கோவில்பட்டி ஒரு திருமணத்துக்கு வந்தேன், அப்போ உங்களை வந்து கீரா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, அழகிரிசாமி எம்எல்ஏவோட தான் இருந்தீங்க அண்ணாரு. அவரு எம் ஷேக் அப்துல் கதர் அவருக்கு ஆமான்னு அப்படியே போய் அங்க சென்ட்ரல் கஃபேன் இருக்கு நல்லா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சாப்பிட்டுட்டு அவர் வழியிருந்த பிறகு அதுக்கு அடுத்த பிறகு கல்லூரியை படிக்கும் போது கல்லூரி காலங்கள்ல வருவாரு, ஹாஸ்டலுக்கு வருவாரு. அப்போ நாங்க பெரிய ஸ்ட்ரைக் பண்ணோம் நெல்லையில. என் கூட படித்த மாணவர் லூர்தநாதன் பிகாம் சேலத்துக்காரர். அப்போ ஒரு மாணவர் போராட்டத்துல அவர் அடிச்சு சுலோச்சனாமல பாலத்துல குக்கர உலகத்துல தள்ளி அடிச்சு கொண்டுட்டாங்க காவல்துறை. பிறகு அவருக்கு ஒரு செலவு வச்சோம் ஜஸ்டின் நாங்கெல்லாம். அப்ப மாணவர் போராட்டம் அப்ப செலவிக்கிறது எங்களுக்கெல்லாம் ஊர்ல இருந்து காலேஜ் அந்த கிராமத்துல இருந்து மெஸ் பீஸ் கொஞ்சம் அனுப்புவாங்க, கை செலவு கொஞ்சம் பணம் அனுப்புவாங்க. எங்கிட்ட அங்க செலவுக்கிறதுக்கு எங்க பணம் போறது, எல்லா இடத்து திரட்டும் கிடைக்கல. பிறகு ஒரு நாள் மரியா கேண்டீன் இருக்கான், அவங்க ஐயாவுக்கு நல்ல எனக்கு தெரியும். அந்ததான் ஜான்ஸ் காலேஜ் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் எல்லாரும் கூற இடம் மரியா கேண்டீன் ஒண்ணு இருக்கு அங்க. இப்ப இல்ல அது இப்ப இல்ல, அது அருமையான இடம். எல்லாமும் அங்கதான் நிர்ணயிக்கப்பட்ட பல நோபல் பிரைஸ் பெற்ற கூட அந்த கேண்டீன்ல சாப்பிட்டது உண்டு. அங்க சம்சா அவ்வளவு ருசியா இருக்கும், டீஸும் அவ்வளவு ருசியா இருக்கும். பேசிட்டு இவரு அங்க வந்துட்டார். அப்பெல்லாம் மொபைல் போனும் டெலிபோனும் இந்த மாதிரி வந்துட்டார். வந்துட்டு நாங்க இந்த பயத்தத்துல இந்த செலவிக்கணுமே, பணம் வேணுமே, எப்படி ஒரு 1-2 லட்சம் ஆகுமே, இது நம்ம வாட்டு சொல்லிட்டோமே, யார் உதவி இருக்கிறாங்க அப்படின்னு இவரு எங்க கஷ்டத்துல பார்த்து முத முதல்ல செய்யது பிடி ரபானி சாஹிப் கிட்ட கூட்டு போனார். எங்களை வெளியே நிக்க வச்சுட்டு போன உடனே அவரு 1000 ரூபா கொடுத்தாரு. முத முதல்ல இவர் அழைச்சி கொடுத்தாங்க. அந்த சிலை இன்னைக்கும் தெற்கு பஜார் அந்த மணக்காலம்ல பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கு, இன்னைக்கு இருக்கு, கம்பீரமா இருக்கு. காமராஜர் திறந்து வச்சாரு, பெப்பின் பெர்னாண்டோ வந்தாரு. அந்த நிகழ்ச்சியை அற்புதமா மாணவர் ரொம்ப நல்ல விதமா நடத்துறோம். அப்ப நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. அப்படிதான் இவருக்கும் எனக்குள்ள தொடர்பு ஏற்பட்டது. அதற்கு பிறகு கீராவுடைய முதல் சிறுகதை தொகுப்பு கண்ணிமை ஸ்டார் பதிப்பகம் திருவள்ளிக்கணி ஸ்டார் பதிப்பகம் 70களில் போட்டாங்கன்னு நினைக்கிறேன் என் நினைவு. அது வேணுமேனு கேட்டு பிறகு வாங்கி நம்ம அடுத்த கோவில்பட்டிக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்து இப்படிதான் எங்களோட தொடர்புகள் ஆரம்பித்தது. அது பிறகு கீராவை சந்திச்சார் அவரோட தோழமை.
ஹீராவுக்கு ஏற்கனவே இந்த நாட்டுப்புற கதைகளை வந்து எஸ் எஸ் போத்தையா அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாரு, அவங்களுக்கு நல்ல பழக்கம் விளாட்டி கொடுப்பாங்க. எஸ் எஸ் போத்தையா அவரும் சேகரம் பண்ணி கொடுப்பாரு. அவர் கொஞ்சம் வயசான பிறகு கல்யூராவும் பாரதி தேவியும் சேர்ந்து இந்த நாட்டுப்புறையில் கிராமப்புற கதையெல்லாம் அவங்க விருதுநகர் மாவட்டத்திலிருந்து சேகரித்து கொடுப்பாங்க. பாரதி தேவி இவர் நெல்லை மாவட்டம், இவர் சிவக்காட்டு கரிசக்காட்டு தூத்துக்குடி மாவட்டம் ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டம் எல்லா இடத்துக்கும் போய் ஊர் ஊரா போய் ரொம்ப சிரமப்பட்டு அங்கே பஞ்சாயத்து போல நைட்டில் போயிருந்தால் அங்கே பஞ்சாயத்து பஸ் இருக்காது, பஞ்சாயத்து போல படுத்துட்டு அங்கேயே போய் ஏதாவது கமலை கணத்தில் குளிச்சு மோட்டார் பம்பு கூட இருக்காது, கமலை கணத்தில் குளிச்சுட்டு கதைகளை சேகரித்து வந்து கீராட்டு கொடுப்பாரு. அப்படி ஆசிரியர் பணி செஞ்சுட்டு இருந்தார். சனி ஞாயிறு இந்த பணி செய்ய அற்புதமான பணியாற்றிட்டு இருந்தார். நல்ல நண்பர். எப்படி தகரையும் வந்து கயிற்று கட்டில கிராமத்தில் தான் கதை எழுதினார். திருவனந்தபுரத்தை உட்காரல, கொச்சியில் உட்காரல, கோழிக்கோட்டை உட்காரல. அவரு சொந்த உள்ளதர். கேரளாவில் பார்த்தான்னா அவங்களுக்கு தெரியும், சினிமா நடிகரோ அரசியல்வாதியோ தலைவர்களோ எல்லாரும் அவங்க சொந்த கிராமத்தார். திருவனந்தபுரத்தில் கொச்சியில் இப்போ நம்மளை பொறுத்தவரை நாங்க திருநெல்வேலி மாவட்டம் சார்ந்தவன் கொஞ்சம் வந்து உட்கார்ந்துருக்கேன் இல்லையா, இது மாதிரி அங்கே கேரளாக்காரங்க அவங்க கிராமத்தில் தான் இருக்காங்க, சொந்த மண்ணில் தான் இருக்கு வாடிக்கை. நீங்கள் போனால் போதும், மெயின் ரோட்ல பெரிய பெரிய கட்டடம் கட்டி வீடு இருப்பாங்க. அவர் தகரி வந்து கடைசி வரைக்கும் கயத்துக்கட்டில் தான் எழுதினார். அதுமாதிரி கீரா வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 89-90 வரைக்கும் அங்கே கடைசவில் ஒரு ஈச்சர் இருக்கும், ஈச்சர் உட்காந்து எழுதுறாரு. அதுமாதிரி கல்யூரானும் கண்ணீர் கூடத்துலருந்து எழுதுறாரு. இந்த மூணு பேருமே கிராமத்துலேருந்து எழுதுறாங்க. அவங்க வரவே சென்னைக்கும் அவருக்கு புதுவைக்கு வர வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் வந்தார். அவருக்கு பல்கலைக்கழக பேராசிரியரான அன்னைக்கு மேந்த சுப்பிரமணியன் கூப்பிட்டாரு வந்தார். அதுமாதிரி கல்யூரானுக்கு உடனே சரியில்லை, நான் அதை சத்தம் போட்டேன், நீ வாயா இங்கே வந்து குளோபல் ஹாஸ்பிட்டலில் நான் சொல்கிறேன் யா நீ வாங்கினா. அதுக்கப்புறம் தான் இவர் வந்தார். வரவே அவர் மனசு இல்லை, ஏன்னா அவருடைய துணைவியார் இறந்துட்டாரு. இப்படியான கட்டத்தில் அவர் அழுத்தி கஷ்டாயப்பட்டு கூப்பிட்டு வந்து அவர் பையன் கேட்கிறார். ஐடியில் வருவாங்க, அங்கே இருந்து நீங்கள் மருத்துவம் எடுங்கன்னு அதுக்கப்புறம் தான் வந்தார். அப்படிப்பட்ட அருமையான ஒரு நண்பர் இறந்துட்டோம். தனிப்பட்டல உள்ள ரொம்ப யாருடைய இனிமையா பேசுறவர், கோபமே காட்ட மாட்டார், அப்படி ஒரு அன்பானவர். ஒரு பிரியனுக்கு தெரியும், என்னுடைய அரசியல் 98 நாடாளுமன்ற தேர்தல். தனிப்பட்ட விஷயம் தான், எனக்குன்னு வடசென்ன வாங்கியாச்சு, நான் தான் வேட்பாளர். கூட்டணி முடிவாய்ப்பு அறிவிக்கும் போது 5 இடங்கள் 4 இடங்கள் அறிவிச்சிட்டாங்க. பிரியன் நல்லா தெரியும், வடசென்ன மட்டும் அறிவிக்க என்னுடைய பேர். அன்னைக்கு கல்யூரா சென்னையில் இருக்கிறார். எனக்கே தெரியாது, ஒரு கடிதம் எழுதி இந்த மாதிரி உங்களுக்காக இவ்வளவு உழைக்கிறாரு, இவ்வளவு செஞ்சிருக்காரு, ஏன் வடசென்ன அவர்கிட்ட வாங்கிட்டு நீங்க கொடுக்கறீங்க தரான பேசினார் ஒரு நண்பருக்காக. அது எனக்கு நண்பர்கள் பாதிக்கப்பட்டால் கராரா பேசுவார். அது எனக்கு 2002 நானும் தூத்துக்குடி பெரியசாமி மாவட்டத்தில் அப்போ இறந்துட்டேன். கல்யூரான்னு வராரு, என்னோட திருநெல்வேலிருந்து வராரு. ராஜ்யசபா தேர்தல் அப்பவும் எனக்கு என் பேர் உச்சரிக்கப்பட்டு வாங்கிட்டு வாங்கன்னு முரசொலி மாறும் சொல்லிட்டேன். ஓட் எக்ஸ்ட்ராக்ட் வாங்கிட்டு வரணும், எங்கேருந்து எந்த தொகுதியில் ஓட்டுருக்கோ அங்கேருந்து வாங்கிட்டு வரணும். கோயில்பட்டு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு ஏதோ ஒரு அரசியல் சூழ்நிலை என் பேர் மாற்றப்படுகிறது, எனக்கு தெரியாது. கலைஞருக்கு ஒரு பெரிய கடிதத்தை எழுதிட்டேன். எழுதிட்டு கல்யூரார் அவர் பொசல் தெரிப்பி இந்த மாதிரி அவருக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க, மறுபடியும் கொடுக்கலையே அன்னு கடிதம். எனக்கு தெரியாது பிறகு யார் யார் அந்த கல்யூரார் நல்ல பொசல் இருக்காருயா, இந்த கடிதமும் உன்னை ரொம்ப பாராட்டியதை திக்க எழுதியிருக்காருயான். 2002 நடந்தது. இப்படி நண்பர்களுக்கு ஒரு சங்கடம்னா வெகுண்டு கோபப்படுவார். எனக்கு தெரியாது கடிதம் ரொம்ப பண்பானவர், இவர் அப்படி எழுதுறாரு இப்படியே செய்வாருன்னு இன்னைக்கு உண்மையை நான் சொல்றேன். பிரியன் கூட இருக்கிறவர், நல்லா இருக்கிறவர், அவர் கூட சொல்லுற இப்படியான நிலையில இன்னைக்கு இந்த அவர்கள்லாம் இன்னைக்கு பாராட்டப்பட வேண்டியவர். கூட்டம் அதிகமாக வந்திருக்கிறோம். என்ன என்ன சொல்வாங்கல்ல, இப்படிப்பட்ட தகுதியே தடைப்பாங்க பொது வாழ்க்கையிலையோ. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாத்து இடத்துலையும் தகுதியே தடையா இருக்கு. இலக்கியத்துல அவரெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய நபரு ஒரு இரங்கல் கூட்டம், இது கூட ஆழ்த்து வர்றதுன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன செய்ய முடியும், சரி இருக்கிறத வச்சுட்டு நம்ம நல்ல விதமா நல்ல உள்ளங்கள் அவங்களோட வேற யாரும் தமிழ்நாட்டை ஒரு மூத்த தலைவர் வரும் அஞ்சலி செலுத்துறோம்,
அவருக்கு நினைவாஞ்சலி ஏற்கிறோம். இப்படியான நிலையில கல்வி உடான் உடைய புகழ் ஓங்கி நிற்கும். அவருடைய படைப்புகள் என்னைக்கு தமிழ்நாட்டு இலக்கியத்துறையில் ஒரு மைல்கல்லாக இருக்கும். சாகித்ய கடவுள அவர் தொடர்ந்து காவியா சண்முக சுந்தர் இந்த படைப்பாளிகளை பற்றி ஒரு மோனோகிராபி போடுவாங்க, அதை கல்வி உடான் கொண்டுவாங்க. அது நீங்க சொல்லி அந்த அமைப்பு ரீதியா சொல்லி அவரு இப்போ தீக்காட்சியை கொண்டு வந்தாங்க, வள்ளிக்கண்ணன் கொண்டு வந்தாங்க, ராபி சேதுப்பிள்ளை கொண்டு வந்தாங்க, ஆண்டாள் கொண்டு வந்தாங்க, நம்மாழ்வார் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி மோனோகிராஃபி வந்து கல்யூரானம் பற்றி ஒரு மோனோகிராஃபியை கொண்டு வந்தாங்க. சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்க வேண்டியவர் நான் பல முறை சொல்லியிருக்கேன். இன்னொன்று சொல்ல, இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு பிரபாகரன் ரொம்ப பிடிக்கும். விடுதலை புலி இயக்க தலைவர், புலி இயக்க தலைவர் எப்படின்னா என் கூட தங்கியிருந்தார் பிரியன் அப்பா அந்த இடத்துக்கு அடிக்கடி வர்றார், 39 சாலை திரு மயிலாப்பூர். அப்ப சென்னைக்கு வந்தா என் கூட தங்குவார். இவர் அவர் பார்க்கறதுக்கே பயப்படுறார், ஆயுத வச்சு போறோம் ஏதோ செய்வாரோ அதை பார்த்தோமோ அண்ணு பயப்படுவார். வார்மியா போய் பாருன்னு அண்ணா அறிமுகப்படுத்தி வச்ச பிறகு இவர் ஒரு கழுதி எழுதி கொடுத்தாரு. இதெல்லாம் எப்படின்னா 83-84 கட்டம் படிச்சுட்டு அவருக்கு ஒரு ஈடுபாடு இவர் மேலே ஆயிடுச்சு தலைவரான் மேல. அப்போ விவசாய சங்க போராட்டங்கள் நடத்தும் நாராயணசாமி நாடு தலைமையில் அவரும் என்னுடைய வீட்டுக்கு வந்து அடிக்கடி தங்குவார். அப்ப இந்த எஸ்டிடி போன் பண்றது ரொம்ப ஒரு சிரமமான காரியம், எங்கிட்ட எஸ்டிடி போன் இருந்து அவருக்கு இந்த உட்டன்ஸ் ஓட தங்கினா கூட பேச முடியாதுன்னு சொல்லி சாயந்தரம் பொழுது வந்துருவார். அவரும் பிரபாகர் ரெண்டு பேரும் அரட்டடிப்பாரு நாராயணசாமி நாடு. அப்போ இவர் எப்பாவது வருவார், வந்து அங்கு தங்குவார். வரும்போது இவர் பேச்சை கட்டு ரெண்டு பேருமே இவருடைய பேச்சு நாட்டுப்புற சாயலார் பேசுறது இந்த நாட்டுப்புற தெய்வங்கள் அது இது தரவர் சொல்லும் போதே அவ்வளவு ரசிச்சு பிரபாகர். இதெல்லாம் வெளியே வராத செய்திகள் இன்னைக்கு அவருக்காக சொல்ல வேண்டியது. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விரும்பப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆளுமை. அவர் இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கணும், இன்னும் பணிகள் ஏகப்பட்ட பணிகள் செய்வதற்கான வேலை திட்டங்கள் அவர் வச்சிருந்தார். கதை சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள் கூட முடிக்கணும், முடிக்கலைன்னா கடுமையாக கோவப்படுவார் ஒரு உரிமையோட. அதை அவர் கொஞ்சம் கூட அதை வருத்தப்படாம மறு நிமிஷம் சந்தோஷமா பேசுவார். கோவத்தை யார் காட்டாலும் அதை எழுத எடுத்துக்கிட்டே நல்ல விதமாக பழகுவார். என்கிட்ட ரொம்ப ஒரு சகோதரர் மாதிரி இருந்தார். தனிப்பட்ட லெவலில் எனக்கு அவர் பல யோசனைகள் ஆலோசனைகள்லாம் சொன்னது. அரசியலில் கவனமாக இருங்க, இது மோசமான காலம், இது வந்து இந்த அரசியலில் வந்து இன்னைக்குள்ள அரசியல் வேற. இன்னைக்கு எல்லாமே பணம் காசு வச்சு தான் அரசியல், உங்களை பலியாக்கிருப்பாங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில் எனக்கு வேலை கிடைச்சது 93 மனாவுக்காத்து. அவர் போங்கிறார் இன்னைக்கு அது போயினா நவனிதம் பிள்ளை அந்த நேரத்தில் அவரை அப்பாயின் பண்ணாங்க அந்த நேரத்தில். அப்போ அவர் அவர் பேச்சில் கேட்டப்போ ஐநா சபையில் ஒரு பாதுகாப்புள்ள ஒரு டெப்டி ஹை கமிஷன் லெவல் நான் போயிருப்பேன். சரி அதுமே இல்லைன்னா கூட இவங்க வேண்டாங்க தொழிலை பாருங்க வக்கீல் தொழில பாருங்க நான் 90 அட்வொகேட் ப்ரொஃபஸர் அப்பவும் வந்து என்கிட்ட விடுவாத ஒரு நாள் வீட்டுக்கு வந்து நீங்க போய் போட்டுட்டு போங்க இதெல்லாம் நம்பாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அரசியல் உள்ள மாற்றங்கள் சூழ்நிலைகள் அன்னைக்கு நடந்த பல்வேறு சிக்கல்கள்லாம் நான் வந்து அரசியல் களத்திலிருந்து மீற முடியாம அந்த பணியில இருக்க வேண்டிய கட்டாயத்தில் 93-95-96 அவ்வளவு பொறுப்புகள் என் மேல சுமத்தப்பட்டன. நான் கூட்டுட்டு போக முடியாது, கூட்டு போங்க செய்யுங்க. அது பிறகு இப்போ கூட இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இங்கே இருக்கவங்க 2-3 பேர் தெரியும். பால் வஸ்தூர்மா என்னுடைய ஜூனியர், சிவஞானம் என்னுடைய ஜூனியர், ரவிச்சந்திர பாபு என்னுடைய ஜூனியர், ஜெயச்சந்திரன் என்னுடைய ஜூனியர், கே பி கவாஸ் இத்தனை பேர் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இத்தனை பேர் கல்வி உடான் தெரியும். ஏன்னா இவங்க இத்தனை பேருமே என் 89-96 தேர்தலில் வந்து எனக்கு பணியாற்றினவங்க. கல்வி உடான இப்போ வருவார் எனக்கு தேர்தல் பண்ணுங்க தன்னுடைய சகோதர குடும்பத்துல ஒரு மாதிரி நினைப்பாரு. அவரு மாதிரி தீக்காசிய சொன்னாங்களா, அது மாதிரி என்னுடைய வீட்டுல என்னுடைய துணைவியார் வந்து கொஞ்சம் தெய்வ பக்தி உள்ளவங்க, வைணவ பாசுரங்கள்லாம் பாடுறவங்க. இதே மாதிரி கடைசியில் தான் ஒரு நாள் வந்து அவர் அப்துல் காதர் தெரியுமானோன்னா அப்படியா நான் நினைச்ச திருநெல்வேலினா ஒரு மொழியார் பிள்ளைவாளா இருக்கும் சைவவாளா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா அதெல்லாம் இல்லை, அவர் நமக்கு நல்லா வேண்டப்பட்டவன. அது அந்த மாதிரி எல்லாருக்கும் சூழ்நிலை
அவர் தன்னுடைய இதெல்லாம் காட்டாம, தன்னுடைய அடையாளத்தை காட்டாம எல்லாருக்கும் ஒரு நல்லவரா நடந்து எல்லாம் யாரால இருக்கிறது முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களை பாக்குறது இந்த காலத்துல அறிவுக்கு அறிவு. அப்படிப்பட்ட கண்ணியூரான இழந்துட்டோம். அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவருக்கான புகழுக்கு நாம் செய்ய வேண்டிய பல பொறுப்புகள் உள்ளன. அது என்னென்ன செய்யணும், அதுக்கு அவர் இறக்குறதுக்கு முதல் நாள் ஒரு 9:30 இருக்கும் இரவு. கீரா 95 விழா நடத்த போறோம். அவர் ஐயா கல்யூரான ஒரு தலைமையில தான் ஐயா அவர் நல்லன் ஐயா தலைமையில தான் நடத்த போறோம். தமிழறிவு மணின்னு வராரு, அதே முறைக ஹைகோர்ட் நீதிபதி மகாதேவன் வராரு, நம்ம நாஞ்சில் நாடன் வராரு, இப்படியான ஒரு ஆளுமைகள்லாம் அன்னைக்கு பாண்டிச்சேரியில் நிகழ்ச்சியில் அவர் தொகுத்த 3 நூலை நம்ம நெய்வேலி பாலவர்கள் சொன்னாங்களே, அந்த நூல் வரப்போ அந்த நூல் வருது, 4 நூல்கள் அன்னைக்கு வெளியிட போறோம். அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் அன்னைக்கு 9:30 எப்படி போட்டு நீங்க 2 நாளைக்கு முன்னாடி போயிருங்க, பந்தல் போட்டு வீட்டு முன்னாடி நடத்திடுவோம், ஹோட்டல்ல வேண்டாம், ஹோட்டல் அவரால் வர முடியாது, நம்ம சிரமப்படுறாரு, அங்கேயே வச்சு நடத்திடுவோம்னா பேசிட்டு ஒரு 9:30 என்ன ஒரு 20 நேரம் சரி பார்ப்போம் நாளைக்கு பேசிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். மறுநாள் காலையில ஒரு 9:00 பக்கத்து வீட்டுக்காரர், அவர் பக்கத்து வீடு, அவர் போன் பண்றார், ஐயா அவர் உடம்பு சரியில்லை, கஞ்சி சாப்பிட்டாரு, கஞ்சி சாப்பிட்ட உடனே அவரால் முடியல, குளோபல் ஹாஸ்பிட்டல் போறோம், நீங்க வந்துருங்க. நாங்கள் என்னடா இப்போ நைட் தான் பேசுறாரு, இப்படி ஆகி போச்சேன்னு உடனே குளோபல் ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. 10:45 வீட்டிலேருந்து போயிருக்கிறாரு, போற பாதையில 10:30 அங்கே போய் சேர்றாங்க ஹாஸ்பிட்டல்ல, 10:20 போற பாதையில அவர் உயிர் போயிடுச்சு. அடையாளத்தை ஒரு முத்திரையை பயிற்சம் காலை இறந்தாரு, 5:00 அட கட்டி வேலூர்ல அவருக்கு மறுநாள் வச்சு அந்த 100 அவர் இந்த 95 விழா கூட ஐயா அவங்க போய் பேசிட்டு இருந்தார். இந்த ரெண்டு நிகழ்வுகளும் என்னை ரொம்ப பாதிச்சது. அவரெல்லாம் ஐந்து தேர்வுலாம் வந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்தி இரா சிறியனுக்கு ஒரு கடைசி மரியாதை சரியா பண்ணலையோ அங்கிற ஒரு கவலை எனக்கு. அதே போல கல்யூரானுக்கும் காலை 10:00 இறந்தாரு, உடனே திருநெல்வேலி இருக்கணும், ஒரு சென்னையில வச்சு சரியா பண்ணலையோ, அவருக்கான கௌரவமா நல்ல விதமான அடக்கிரமும் பண்ணலையோ, ஏன்னா சொந்த ஊர் தான் பண்ணுவாங்க அங்கிறது அது ரொம்ப மறுநாள் எல்லா பத்திரிகைகள் சொல்லி ஓரளவு இறந்த செய்தியாவது வந்ததேங்கிற ஒரு திருப்தி இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு இறக்கல் போட்டு நடத்துவோங்கிறது வந்து அவர் நெய்வேலி பாலசார் தான் அது நான் வந்து ஒரு இடத்துல பெரிய அரங்கத்தில் நடத்திடுவோம் அப்படின்னு தான் முடிவெடுத்தோம் நாக்கிராட். பிறகு அவங்களே ஒரு நாள் போன் பண்ணி கலந்து அரசியல் அப்படித்தான் இருக்குது, இலக்கிய தளம் அப்படித்தாங்க இருக்குது, எப்படி இது பொதுவாகவும் இப்படி இருந்தா எப்படி ஆகுது? நல்லவர்கள் காலம் இல்ல, கோயம்புத்தூரா தோக்குறாங்க நாடாளுமன்ற என்ன உங்களுக்கு இருக்கும், 40 நாடாளுமன்ற போறாங்கல்ல, யாராவது கங்காமலன் பேர் தெரியுமா, விவசாயிகள் எத்தனை பேர் தூக்கு செத்தாங்கன்னு தெரியுமா, 40 MPs போயிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு, வேதனையா இருக்குங்க, ரொம்ப தகுதியே தடை. இன்னைக்கு கூட ஒரு 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 ஆள் என்கிட்ட கிண்டலா கேட்டாங்க, என்ன நாளைக்கு ஜனாதிபதி எலெக்ஷன் இருக்காமே, நாளைக்கு காசு போன ஏதாச்சும் கொடுப்பாங்க அங்கிற அளவுல ஒரு நம்ம இந்திய ஜனநாயகம் பரிகாசமா போச்சேன். அதே மாதிரி எங்களை போன்ற அரசியலில் வேதனைப்பட்டவர்களுக்கு எங்களுக்கு சரணாலயமா இருக்க இந்த இலக்கிய தளம், இந்த இலக்கிய தளத்துல இலக்கியத்துல ஒரு சக மனிதன் சக தோழன் இறந்திருக்கான், ஒரு இத்தனை பேர் சொல்லியிருப்போம் வந்து அஞ்சலி செலுத்துவோம்னா என்ன இருக்குது, எல்லாம் பகட்டு சேவை தான் எல்லாத்துக்கும், இலக்கிய தலமான அஞ்சதான், அரசியல் தலமான அஞ்சதான், பொது தலமான, இப்படியான இருந்தா எப்படி நம்ம ஒரு அமைப்பு ஒரு சிஸ்டம் சரியா இருக்கும். ஒரு எளிய மனிதர் கல்வியுடன்
ஒரு நாட்டுப்புற தரவை ஊர் ஊராக போய் கஷ்டப்பட்டு ஒரு அந்த ரொம்ப சிரமப்பட்டு சேகரித்து கொடுத்துருக்கிறாரு. அது வந்து சிரஞ்சீவியா இருக்க வேண்டிய சொத்து. ஏன்னா வேற கதைகள் எல்லாம் நவீன புதினங்கள் எல்லாம் படைப்புகள் எல்லாம் இதெல்லாம் வந்து பெரிய சீதனம். இது ஒரு டெபாசிட். இவர் பண்ண பணி இருக்கே மகத்தான பணி. ஒரு மரத்துக்கு போய் லிஸ்ட்ரிக் வந்து போட்டு கார்ல வந்தாரு செஞ்சாரு என்னடி எப்படி இருக்கீங்க ஃபில்டர் காப்பு அது வேற கதை. எனக்கு இவர் சேகரிச்சு பண்ணாரே இந்த படைப்பு வந்து யாரால் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய கர்த்தாவுக்கு ஒரு இலக்கிய ஆளுமைக்கு அஞ்சலி செலுத்த ஒரு ஒரு மனசார எண்ணம் யாருக்கும் உரைக்கிறேன். இது எல்லாருக்கும் தான் ஒரு நாளைக்கு போலியான ஆட்களுக்கு சாகித்ய அகாடமி விருதுகள், படைப்புகள், அரசு விருதுகள், கல்லூரால் கொடுக்க கூடாதா? தமிழக அரசு விருது கொடுக்க கூடாதா? எவ்வளவு அவர் போட்டு பயன் பயன்பட்டு 500 பக்கம் 600 பக்கம் போட்டிருக்காரு. எல்லாத்தையும் தகுதியை தடங்க எப்படி சரியா இருக்கும்? நான் அவங்க கிட்ட கூட சொல்ற வார்த்தைப்படுவாங்க. நீங்க அரசியல்ல மக்கள் தான் கண்காணிக்கும். மக்களே சரியில்லைன்னா நீங்க எப்படி அரசியல் அமைப்பு சரியா இருக்கும்? நீ ஒரு சலவித்துள்ள வீட்டு போறீங்க, ஒரு முடி வெட்ட போறீங்க, நீ நல்லா உட்கார்ந்தா அவர் வெட்டுவாரு, நீ தலைத்துல அவரு கத்தரி பிடிப்பாரு. நீ மக்கள் நல்லா இருக்கணும், பணம் கொடுக்கலாம் தூய்படா சொல்லணும். அப்படிதான் நல்லா இருக்கும். இலக்கிய தளத்திலையும் இந்த அரசியல் வந்து மோசம் பண்ணிருக்கு. ஞானபீட விருது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஐரன் ஜெயகாந்தன் கூட கிடைக்காது. ஆந்திராவில 9 பேர் கொடுத்துருக்காங்க, கேரளாவில 10 பேர் கொடுத்தாங்க, மேற்கு வங்கத்துல பங்காளிக்கு வந்து இதுவரைக்கும் 12 பேர் கொடுத்துருக்காங்க, தமிழகத்துல இதுவரைக்கும் ஒரு 3-4 பேர் தான் கொடுத்துருக்காங்க, கர்நாடகாவில 8 பேர் கொடுத்தாங்க. என்னங்க அநியாயம்? இதையும் அரசியலுங்க, எல்லாத்தையும் அரசியல் போகுதுங்க. புற்றுநோய் மாதிரி ஞான விடுபடுது தமிழுக்கு இதுவரைக்கும் கொடுக்கல. ஐலன் அடுத்த ஜெயகாந்தன் அவர் அசோக் மித்தர் கொடுத்துக்கலாம், கீராவு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் எங்க இருந்து சொல்ல வேண்டாமா? நம்ம உரிமையில கேட்க வேண்டாமா? செய்த சத்தம் திட்டம் இல்ல, மீனவ அடிக்கிறான், மணல் அல்றான், மணலுக்கு அவர் கோர்ட்ல போய் போய் வாதாடுறாரு, எல்லா தப்புகளும் நடக்குது. இப்படி எப்படி நம்ம சிஸ்டத்தை சரி பண்ண முடியும்? இலக்கிய தளத்திலையும் ஒரு போலியான வேடதாரிகள். நான் அந்த கதை சொல்லி கொண்டு வரது நான் பண்ண கஷ்டம் தெரியும். நான் வந்து சந்தா வாங்குறது இல்லை, விற்பனை பண்றது இல்லை. எல்லாம் ஒரு ஒரு 1000-1500 இருக்கா முகவரி இருக்கான்னு எதுக்கு சந்தா வாங்கிட்டு? அவர் மாதிரி அவர் காவியாயத்தூர் நடத்துற இன்னைக்கு வந்தது அது கல்யூரான் கடைசி கட்டுறது. இப்படியா நிலையில கலைஞரான் மாதிரி ஆட்கள் தான் இந்த உலகத்துல, இந்த இலக்கிய உலகத்துல இதுவரை சந்திச்சு இவ்வளவு சிரமப்பட்டு பண்ணியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம். ஒரு கிராமத்திலிருந்து ஒண்ணு மரியாதை, ஒரு இன்னோசண்டா எது மரியாதை, ஒரு சாதாரண பாமரா இருந்துட்டு இவ்வளவு சேகரித்து கதைகளை வடிச்சு தந்திருக்கிறார்னா சாதாரணம் இல்லை. எவ்வளவு போட்டி உலகம் இலக்கிய கூடத்திற்கு பத்திரிகைகள் அடித்து உள்ளது. அதுக்கு மேல வந்து அவர் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவருக்காக ஏதாவது தமிழக அரசு செய்யணும். இந்த வர்ற எதிரியாவது என்ன கலைமாமணியா, கலைமாமணி விருதாவது அவர் செய்யணும், செய்யுமா தெரியல. அதுபோல் சாகித்ய அகாடமி வந்து விருதாவது கிடைக்கணும். அதுக்கு அவரு காவியாவியா எழுத்தாளர் இருக்கீங்க, கொஞ்சம் அவருக்கு ஒரு மரியாதை இறந்துட்டார். இனிமே உன்னா மனைவியும் கிடையாது, அவர் பையன் மட்டும் அவரு ஐடி இங்க வேலை பார்க்கிறாருப்பாங்களா? இப்படியா நிலையில நான் ரொம்ப அரசியல் பேசிட்டு நினைக்க முடியலைங்க, கஷ்டமா இருக்கு. எங்க கரிசர் காத்துமான் இது எங்களுடைய கோவம் அவங்க. அவர் தஞ்சாவூர்காரரு, சுந்தரபுத்தே சொல்லுவேன், உங்களுக்கு தஞ்சாவூருக்கு தண்ணி வருது, நீங்க வீணையும் வடையும் காபியும் பில்டர் காபி காலால தண்ணி ஏற்றிட்டு இருப்பீங்க, நாங்க மம்பட்டியால வாய்க்கால பிடிக்கிறோங்க. எங்களுக்கு உண்மையாவே கோவதா உங்களுக்கு மனசுல சேர்ந்ததுங்க சொன்னேன். அதனாலதான் சொல்றேன், ஏன்னா கல்வி விடாங்கலாம் ஒரு ஒரு 100 பேரை கேட்டுக்க வேண்டாமா? என்ன பெரு தமிழ் இலக்கிய அது மூணு அமைப்பு இருக்கு, என்ன இலக்கிய இருக்கு? அரசியல் நேர்மையான